Hello friends, welcome to Kavitha Samayalarai. Innikku nama paaka pora special recipe suvayana mutton chops curry. Oru arumiyana non-veg recipe. Adu mutton dishes la idu oru specialana dish. Nalla bone oda irukkira mutton pieces nalla oru thickana gravy la cook panni edukrom. Romba nalla taste ah irukum. Inga nalla fresh ah masala arachi nama seiradala romba nalla vasaniyavum romba me taste ah irukum. Nalla saadam chapati puri parota idli dosa appam edoda venal saapidalaanga romba me nalla irukum. This is a simple recipe, so easy to make it. Let's see the recipe. Now, 1 kilo of mutton chops. This is a 2-3 கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சு. Mutton chops are mutton rib pieces, அந்த போனோட இருக்கிற pieces. இதில் நிறைய விதமான டிஷஸ் பண்ணலாம். எல்லாமே நல்ல ஸ்பெஷலான டேஸ்ட்ல இருக்கும். நான் இங்க நல்ல ஒரு திக்கான கிரேவி பண்றேன். இந்த கிரேவி எல்லா விதமான மெயின் டிஷஸோடவும் நல்ல ஒரு பொருத்தமான சைடு டிஷா இருக்கும். இப்போ இந்த மட்டன் சாப்ஸ் பீசஸ் நம்ம நல்ல குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துறலாங்க. இப்போ குக்கர்ல சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாறணும். அதே மாதிரி பாருங்க தண்ணி விட்டு வெந்து வருது. மட்டன் எப்பவும் நமக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். So அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வெச்சுக்கணும். நான் திக்கான கிரேவியா செய்ய போறேன். அதனால நான் இங்க வெறும் 1/2 டம்ளர் தண்ணி மட்டுமே விட்டு நான் இங்க வேக வைக்க போறேன். ஏனா மட்டன்ல இருந்து தண்ணி விட்டு வெந்து வரும். சோ ரொம்ப குழம்பு மாதிரி செய்யறதால இன்னும் கூட நம்ம கொஞ்சம் அதிகமா தண்ணி விட்டு வேக வெச்சுக்கலாம். நல்ல குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துறலாங்க. நல்ல மட்டன் சாஃப்ட் அண்ட் டெண்டரா வெந்துரும். சோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்ல ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போம். இப்போ அந்த டைம் கேப்ல நம்ம மசாலா வறுத்து அரைச்சிரலாம். இங்க ஸ்டவ்ல pan வச்சாச்சு. pan சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கறேன். கூடவே நல்ல ஒரு full tablespoon வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இத நல்லா dry roast பண்ணிரலாங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். The spices are நல்ல பொரிஞ்சு நல்ல ஒரு அளவுக்கு வாசனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப மிளகாய் சேர்த்துறலாம். 5 to 6 வரமிளகாய், ஒரு 3 காஷ்மீரி சில்லி. காரம் உங்களுடைய டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. காஷ்மீரி சில்லி just கலருக்கு வேண்டி சேர்த்துக்கறேன். இதுல பெருசா காரம் இருக்காது. சோ வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இத நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடிச்சிரலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டாச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பொடிச்சுக்குவோம். இப்போ சூடா இருக்கிற அதே panல கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் oil சேர்த்துக்கறேன். இதுல ஒரு 6 பல் பூண்டு கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாவே கட் பண்ணி போட்டுறலாம். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போறோம். இத நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கிரலாம். நல்ல தக்காளி சாஃப்ட் ஆகற வரைக்கும் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நம்ம ஏற்கனவே dry roast பண்ணன ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கணும். சோ இப்படி பொடிச்சிட்டு நம்ம wet ingredients சேர்த்துனோம்னா நல்லா அரைபட்றோம். சோ இப்போ நம்ம வதக்கின இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியை சேர்த்து விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிரலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிரணும். நல்ல கமகமான வாசனையோட ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச மசாலா ஜம்மனு ரெடியா இருக்கு. இப்போ இத வெச்சு நல்ல ஒரு சாப்ஸ் கிரேவி பண்ணிரலாம். இங்க குக்கர்ல மட்டன் சாப்ஸும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓபன் பண்றோம். பிரஷர்ல தீந்ததுக்கு அப்புறம் பாருங்க மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்ல சாஃப்ட் அண்ட் டெண்டரா ஜூஸியா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ மட்டன் சாப்ஸ் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது, கூடவே மசாலாவும் ரெடி. இப்போ நம்ம நல்ல ஒரு சாப்ஸ் கறி ரெடி பண்ணிடலாம். இங்கே அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுறலாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிட்டும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மசாலா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இங்கே மட்டன் வேக வச்ச தண்ணியை வடித்து சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டோம். மட்டனும் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கும். ஸோ இப்போ அந்த தண்ணியை வடித்து நான் சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் போல் இருக்குங்க. நான் இங்கே திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் அதனால் இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு அளவாக சேர்த்துக்கங்க. நல்ல கிரேவி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் பீசஸை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டன் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்து கிரேவி திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி திக்கானதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு கருவேப்பிலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் சாப்ஸ் கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கிரேவியில் இந்த மட்டன் சாப்ஸ் சேர்த்து நம்ம குக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம் எதோட வேணாலும் சாப்பிட்லாங்க. ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மட்டன் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒரு திக்கான கிரேவியாக செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. நல்ல மசாலா ஃப்ளேவரோட கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் இங்கே தேங்காய் பால் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் சாப்ஸ் கறி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ஒரு அருமையான மட்டன் டிஷ் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியர்களுக்கு இதனால் ஒரு ஸ்பெஷலான டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.